அமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 190,000 கோடி வந்து இன்னைக்கு ஐடி வழியாக நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இது மிக ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அவருடைய துறை காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நான் என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்துல இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த டைட்டில் பார்க்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு டைட்டில் பார்க் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அதே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது உருவாக்கி திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே முதலாக ஐடி பாலிசி என்று ஒன்று உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே தான். அதே போல அரசு பள்ளிகள்ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்ப வந்து மாணவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்ப்யூட்டர் எடுகேஷன் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து கூட வந்து சிலிகான் வேலியில மற்ற நாடுகள்ல வந்து இன்னைக்கு தமிழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்று மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் முக்கியமா இங்கே இந்த அலுவலகத்துல இந்த ஆஃபீஸ்ல வந்து பயிர் அப்படிங்கிற ஒரு ஆப் உருவாக்கி அது வந்து மாணவர்களுக்கான கல்விக்காக பயன்படக்கூடிய ஒன்று என்று அறிவித்த பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லிட்ரஸி ஆர் இல்லிட்ரஸி அப்படின்னு ஒரு டிவைடு இருக்குன்னா அது வந்து நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். அந்த யூ ஷுட் பி டெக்னாலஜிக்கலி லிட்ரேட். டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டும், எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நம் சமதளத்திலே நின்று உண்மையான சமூக நீதியை பெற முடியும். அதுதான் முக்கியம். அதனால மாணவர்களுக்கு இந்த டெக்னாலஜி வழியாக அவர்களுக்கு பயிற்றுவிப்பது, அதோட வந்து அவங்களை அக்வைன் பண்றது, இதுல வந்து இதற்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதை முன்னெடுத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இது உள்ளூர் வரும்பொழுதே என்கிட்ட சொன்னாங்க, பல பேர் வந்து தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமாக சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இல்லைன்னு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே அமைச்சர் பேசும் பொழுது சொன்னார், நான் உலகத்தில் பல நாடுகளை பார்க்கும் பொழுது ஜாதி என்பது இல்லை, ஆனால் அங்கேயும் ரேசிசம் இருக்கு, மத பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஜாதி என்பது வெகு ஜப்பான்ல இருக்கலாம், இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலே நம்மை தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் சென்னை என்று வரும்பொழுது இங்கே ஜாதி இல்லைன்னு நான் சொல்ல வரல. இட் இஸ் அ மெல்டிங் பாட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இது வந்து முகமற்றவர்களாக மாறிவிடக்கூடிய, ஜாதியற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னும் அதிகமாக தரக்கூடிய ஒன்று. நம்ம ஜாதிங்கிற தூக்கிட்டு வரக்கூடிய அந்த லக்கேஜை வந்து இறக்கி வைக்கக்கூடிய, தூக்கி எறிந்து விடக்கூடிய வாய்ப்புகளை சென்னை இன்னும் அதிகமாக உருவாக்கி தரும். அதனால நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேவையற்ற பல விஷயங்களை இங்கே நம்ம தூக்கி போட்டுறதுக்கு, தூர எறியறதுக்கு இந்த இடம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய, இன்னைக்கு பல பேர், நான் உட்பட, அமைச்சர் உட்பட, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் உட்பட, இந்த நிலைக்கு படித்து விட்டு ஒரு பட்டதாரியாக நிற்பதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சமூகத்திலே யாரெல்லாம் படிக்கக்கூடாது, முக்கியமாக பெண்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்கிறது. சில ஜாதிகள் தான் படிக்கலாம், சில பேர் படிக்கக்கூடாது.
இது அத்தனையும் கடந்து வருவதற்கு திராவிட இயக்கம் பல்வேறு தலைவர்கள் பல பேர் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துதான் நாம் அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நாம் மறந்து விட கூடாது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு ரெசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நமக்கு வந்து இந்த வழிகள் எல்லாம் தெரியாது. அங்க உட்கார்ந்துட்டு ரெசர்வேஷன் இருக்கு, எல்லாமே ஈக்குவல் மெரிட்டோக்ரசி அப்படின்னு பேச தொட ரொம்ப சுலபமா தொடங்கிடலாம். ஆனால் இதற்காக நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய வழிகள் அவமானங்கள் என்ன என்ற அந்த உணர்வோடு அதை அந்த புரிதலோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். அது அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் மறுதளிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ற ஒரு சூழல் இல்லை. நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. யூ ஷுட் ரீச் அவுட் டு தெம், கிவ் தெம் த கான்ஃபிடென்ஸ். பல பேருக்கு சென்னை புதிதாக இருக்கலாம், அது வேற மாதிரி பேசுறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள், வேற விதமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிற சின்ன ஆங்கிலத்துல பேசுவாங்க, உடை வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சில தயக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் உடைச்சு தூர எரியணும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க யார், ஏன்னா இந்த டைட்டில் பார்க்க திறந்த கலைஞர் வந்து ஒரு யாருக்குமே பேரே தெரியாத ஒரு சின்ன குக்கிராமத்துல பிறந்து வந்து 5 முறை முதலமைச்சராக அவரால் இருக்க முடிந்திருக்கிறார். சென்னைக்கு வந்து பல சாதனைகளை செய்ய முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்று உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் வெற்றிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள்.